நண்பர்களை வணக்கம். நம்ம இவர் ஜென் கதை பார்க்க போகிறோம். ஜென் குருமாரில் புகழ்பெற்ற ஞானி ஒருத்தர் இருந்தார். அவரோட கருத்தெல்லாம் ஜென் தத்துவத்தில் ரொம்ப ரொம்ப பிரபல்யமானது. அது அவர்கிட்ட பல பேரும் வரது உண்டு. அவங்க எல்லாருமே அவங்கள்ட்ட பல இதை பற்றியும் பேசிட்டு போவாங்க, அவரோட கருத்துக்கெல்லாம் எப்படி கேட்டுட்டு போவாங்க. அந்த ஊரில் ஒரு இசைக்கலைஞர் ஒருத்தர் இருந்தான். அவங்ககிட்ட நல்ல இசைத்திறமை இருந்தது, கூடவே கொஞ்சம் தீய பழக்கம் எல்லாம் கூட இருந்தது. இந்த தீய பழக்கம் காரணமாக அவன் பல பேர்த்த கூட அவன் ஏமாற்றியிருந்தான். அவர் அந்த இசைக்கலைஞன் வந்து ஞானிக்கிட்ட வந்ததுக்கப்புறமா இந்த குருக்கிட்ட வந்து ஒருத்தன் அந்த ஆளோட தீய பழக்கத்தெல்லாம் விவரித்து சொல்கிறாரு. அவன் ஒரு ஏமாத்து பயல்வெறி, மோசடிக்காரன், தீயவன், இந்த மாதிரி அவனை பற்றி வசப்படி சொல்லிகிட்ருக்காரு. அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த குரு வந்து, அவன் ஒரு அற்புதமான கலைஞனாயிட்ட, அவனோட இசையெல்லாம் இன்றைக்கெல்லாம் கூட கேட்டுக்கிட்டு நல்லா மகிழ்ந்துக்கிட்டு இருக்கலாமே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அந்த சமயத்தில் அங்கே வந்த இன்னொருத்தர் வந்து, ஆமாம்மா, அவரோட விரல் வந்து நல்ல வித்தையை காட்டும், சங்கீதமே அவர்கிட்ட அப்படியே கைகட்டி சேவகம் புரியுங்க ஐயா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதை கேட்ட குரு இப்போ வந்து, அப்படியா, அவள் ஒரு சரியான மோசமான ஏமாற்று பெருவிலையாச்சே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ வந்து இந்த குறை சொன்னவங்க புகழ்ந்து பேசுனாங்கன்னா ரெண்டு பேருமே அப்படியே குழம்பி போயிட்டாங்க. என்னடா அது, இப்படி பேசுனா அப்படி சொல்கிறாரு, அந்த பக்கம் போனால் இந்த பக்கம் வராருன்னு சொல்லி அப்படியே திரு திருன்னு முழிக்கிறாங்க. உடனே இதை பார்த்துக்கிட்டே இருந்த ஒருத்தன் வந்து துணிச்சலா, என்னங்க ஏடா கூடமாக சொல்கிறீங்களா, அவங்க அவரை வந்து புகழ்கிறீங்களா இகழ்கிறீங்களா, எங்களுக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு துணிச்சலாக அவர்கிட்ட கேட்டுவிட்டான். உடனே அவர் சொல்கிறார், ரெண்டுமே செய்யலை, வெறும் சமநிலை தான் செஞ்சிட்ருக்கு. இந்த இடத்துல எந்த மனுஷனையும் எடை போடுறதுக்கு நம்ம யார், ஒருத்தனை தீயவன் அல்லது நல்லவன் சொல்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன அளவுகோல் இருக்குது, எதையும் ஒப்புக்கொள்கிறதோ எதுக்கிறதோ என்னோடய வேலை கிடையாது, அதுக்கான உரிமையும் என்கிட்ட கிடையாது. அவன் தீயவனும் இல்லை உத்தமனும் கிடையாது, அவன் அவன்தான், அவன் அவனாக தான் இருக்கிறான், அவன் செயலை அவன் செய்கிறான், உங்கள் செயல் என்னவோ அதை நீங்கள் பாட்டு செஞ்சுட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொல்லிட்டு நடக்கிறது எல்லாமே வெறும் நிகழ்வுகள் தான் நடந்துக்கிட்டு இருக்குது, அதில் போய் நல்லது தீயதுன்னு தீர்மானிக்கிறது அவரோட எண்ணங்களாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள